தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம அடுத்து படிக்க வேண்டிய கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷரிஸ் சயின்ஸ். இந்த கோர்ஸ் தான் அக்ரி பார்ப்பாங்க, ஃபிஷரிஸ் சயின்ஸ் பார்க்குறாங்க, பேராமெடிக்கல் சயின்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பெஸ்ட்டான கோர்ஸ், லோயர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ் தான். இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸை பற்றி ஒரு முழுமையான டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய தகவல் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது, அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, என்ன நம்ம எலிஜிபிலிட்டி, என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் ஒதுக்குறாங்க, இதனோடய ஃபீஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஏ டு இசட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்ற இந்த கோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டு நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து எல்லா கல்லூரிகளுமே இருக்குது. இது தொடர்புடைய அனைத்து கல்லூரிகளுமே அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்குது. ஸோ இதை படிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் பற்றி நம்ம முழுமையாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஃபிஷரிஸ் ப்ராடக்ட் பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் வந்து அக்வாட்டிக் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஃபிஷ் ப்ராசஸிங் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பயாலஜி, மரைன் பயாலஜி அண்ட் பயோ எக்கனாமிக்ஸ் போன்ற விவரங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10+2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10th முடிச்சிருக்கணும், +2 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம முடிச்சிருக்கணும். கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸ் முடிச்சிருந்தாலும் நமக்கு எலிஜிபிள் இருக்குது. அது எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வரமாக சொல்கிறேன். சயின்ஸ் ஸ்ட்ரீம், வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரீம் இதில் கொடுப்பாங்க. பொதுவாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரிவு படித்த மாணவர்கள், இது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ் படித்தவங்க எல்லோரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 60% சீட் அலாட் பண்ணுறாங்க. பிசி பிசிஎம்மில் 55 சீட்டும், 55% எம்பிசி வந்து 50%. அதே போல் எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அவங்க குவாலிஃபிகேஷன், எஸ்சியும் சரி எஸ்டியும் சரி. வொக்கேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அக்ரி படிச்சுட்டு வராங்க இல்லையா, அந்த சயின்ஸ் பேஸ்டு உள்ள அக்ரி படிச்சுட்டு வராங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும், பர்சன்டேஜ் எதுவும் தேவையில்லை. இந்த பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்றது ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே போல் பிடெக்கில் வந்து ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் மெயினான கோர்ஸு. ஆரம்பத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு கோர்ஸஸும் மெயினாக வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 10-12 வகையான கோர்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்றது உங்களை நான் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரியில் இருக்கிறது, அங்கே வந்து 40 சீட் நமக்கு தராங்க. அதே போல் வந்து நாகப்பட்டினம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 சீட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த காலேஜில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 120 சீட் இருக்குது. இதில் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது, மீதி இருக்கிற 85% நமக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வருது. ஸோ ஓவராலாக இதை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பொதுவாக வந்து எல்லோரும் சொல்கிறது என்னென்னா இந்த 15% ஆல் இண்டியா கோட்டானா த்ரூ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற யார் வேணால் வந்து கலந்துக்கலாம் இந்த 15%ல, இது குறைவான சீட்டு தான் வரும். ஆனால் 85% பார்க்கும்போது இந்த 120க்கு கிட்டத்தட்ட ஒரு 108 சீட்டு மட்டும் நமக்கு கிடைக்குது. அந்த 108 சீட்டில் வந்து பிசி எவ்வளோ வரும், பிசிஎம் எவ்வளோ வரும் அப்படின்ற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணணும்னா நமக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15,000 16,000 பர் செமஸ்டர் வரும். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு செமஸ்டருக்கு வருது பிஎஃப்எஸ்சி பொறுத்த வரைக்கும். அதுவே பிடெக் கோர்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் 40,000 வரைக்குமே இருக்குது ஒரு செமஸ்டருக்கு. ஸோ இதை பிஎஃப்எஸ்சி அப்படின்றது வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸு, ரெண்டாவது பிடெக்ன்றது என்ஜினியரிங், இது ரெண்டுமே இருக்குது. இது இல்லாமல் வொக்கேஷ்னல் குரூப்பும் ஒன்று இருக்குது. இப்போ அந்த குரூப்பை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில் 12 வகையான குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் யூஜி, பிஜி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஜியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்றது தூத்துக்குடி, பொன்னேரி, தலைஞாயிறு, இந்த மூன்று இடத்துல வந்து இந்த காலேஜ் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்ஜினியரிங் பிடெக் கோர்ஸு, இது பிடெக்கில் இருக்கிறது. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாணியம்பாடி சென்னையில் இருக்கிறது, அந்த காலேஜில் இருக்குது. அதாவது ஃபிஷரிஸ் என்ஜினியரிங்
அதே போல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது. அதே பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இந்த ஃபுட் டெக்னாலஜி மாதவரம் காலேஜில் இருக்குது, மாதவரம் இடத்துல வந்து ஃபுட் டெக்னாலஜி பிடெக் கோர்ஸ் இருக்குது. அங்கேயே வொக்கேஷ்னல்லையும் ரெண்டு குரூப்பு நமக்கு அவைல் பண்ணுறாங்க. அதே போல் பிடெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பிபிஏ கோர்ஸும் இருக்குது, இது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸும் பிபிஏல நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல் பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷ்னல் வொக்கேஷ்னல் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அக்வா கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வொக்கேஷ்னலில் வருது. இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி ஃபிஷரிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் வொக்கேஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இத்தனை கோர்ஸு நமக்கு யூஜியில் மட்டுமே இருக்குது. அதுவும் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன கோர்ஸ்லாம் லேட்டஸ்ட் கோர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் இங்கே சொன்ன கோர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சொன்ன கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த யூனிவர்சிட்டி வரும்பொழுது வந்த கோர்ஸ், அதில் இவ்வளோ சீட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நமக்கு மற்ற டேட் எல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா கோர்ஸோட சீட் டேட்டெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணி ஞாபகப்படுத்துங்க, அதை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஜி. பிஜியில் ஒரு 16 வகையான கோர்ஸ் இருக்குது, பிஹெச்டியில் ஒரு 13 வகையான கோர்ஸ் இவங்க அவைல் பண்ணி தராங்க. சரி, இப்போ நான் வந்து ஓரளவாக வந்து நமக்கு வந்து பிஎஃப்எஸ்சி அப்படின்னு எடுத்தால் அதில் வந்து நமக்கு ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க எவ்வளோ சீட் அவைல் பண்ணுறாங்கன்னா 31% நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாமல் ரிசர்வேஷன் உங்களுக்கு நார்மலாக எல்லா கோர்ஸுக்குமே இருக்கிற அதே ரிசர்வேஷன் தான் நமக்கு உண்டு. பிஎஃப்எஸ்சியில் ஓசிக்கு 31%, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5% கொடுக்குறாங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3.5%, எம்பிசி 20%, எம்பிசி டிஎன்சிக்கு, எஸ்சி கேட்டகரியில் 15%, எஸ்சியை 3%, எஸ்டி வந்து 1% நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதில் வந்து அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ நமக்கு டோட்டல் சீட்டு, அந்த டோட்டல் சீட்டிலேருந்து இப்போ 31% எவ்வளோ சீட்டு வருமோ அந்த அத்தனை சீட்டு வந்து நமக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க ஓசியை பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் கேட்டகரியில். ஸோ இதே போல் தான் பிடெக்குக்கும் இருக்குது, எல்லா கோர்ஸுமே சீட்டை தனித்தனியாக பிரித்து அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருவாங்க. அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இப்போது நமக்கு கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிட்டோம். கோர்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, இது வந்து பெரும்பாலும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கு வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.tnjfu.ac.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வரும். இன்னும் இந்த வருடத்திற்கான அட்மிஷன் இது வரைக்கும் நமக்கு ஆரம்பிக்கலை. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கோர்ஸுக்கு நமக்கு சொல்கிறாங்கிற விவரங்கள் எல்லாமே சொல்லிடுவேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 500 to 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அந்த 500 or 400 இருக்கும் அவங்களுக்கு ஃபீஸு. இதர கேட்டகரி எல்லாருக்குமே வந்து ஒரு 800 to 900 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதுபோல் கன்சல்ட்டிங் ஃபீஸுன்றது தனியாக ஒரு 1000 ரூபாய் இருக்கும், அது தனியாக உண்டு. கவுன்சிலிங் ஃபீஸுன்றது ஒரு 1000 ரூபாய் இருக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் கவுன்சிலிங்குரிய ஃபீஸும் மட்டும்தான். 15,000 to 16,000 சொன்னது நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அங்கே படிக்கிறதுக்கு உண்டான டியூஷன் ஃபீஸ், அதை ஏற்கனவே சொன்னது தான். ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸில் ஒரு 6 சீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்க இது இந்த கோட்டா ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, இது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து பர்சன்டேஜ் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஒரு 6 சீட்டு 3 சீட்டு 1 சீட்டு சொல்லி தனித்தனியாக உண்டு. எக்ஸ் சர்வீஸ் மேனு, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிஷர்மேன் வார்ட்ஸு, இவங்க எல்லாருக்குமே சீட் வந்து தனித்தனியாக ஒதுக்கி கொடுக்குறாங்க. இது எல்லா காலேஜிலுமே இருக்கிற அதே விஷயந்தான், இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கும்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் நாம் வந்து இதை விட ஒரு பெரிய கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது பெரும்பாலான மாணவர்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட பிடெக் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பிடெக் கோர்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் கோர்ஸ் அதிலே இருக்கிறது, அதே போல் வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரி எந்த படிப்பை வேணால் இந்த ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட படிப்பில் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு தொழில் வாய்ப்பையும் பெற முடியும், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய முடியும், ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும். இந்த மாதிரி அனைத்து வகையான வருமானங்களும் உங்களுக்கு அதில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த கோர்ஸில் இப்போ அவைல் பண்ணுற நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் காலேஜ் டீட்டெயிலேருந்து ஃபீஸ் டீட்டெயிலேருந்து
எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வைஸ் சான்சலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி பேசி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.